சென்னை வளசரவாக்கத்தில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறி நாடகமாடிய சாந்தி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மயக்க மருந்து கொடுத்து கைகால்களை கட்டி போட்டு நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்ததாக புகார் அளித்திருந்தார். ஆனால் அவரே நாடகமாடியது தற்பொழுது தெரிந்ததால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் விசாரணையில் நகைகள் கொள்ளையடிக்கப்படவில்லை என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறதை நாம் தற்பொழுது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். பார்த்திபன், நகை கொள்ளை போனதாக ஒரு பெண் நாடகமாடி கைது செய்யப்பட்டிருக்கிறார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக சண்முகவேல், காலையில அந்த வளசரவாக்கம் பகுதியில பெண் ஒருவர் வந்து தனக்கு தானே கைகால் வந்து கட்டி போட்டு மர்ம நபர் கொள்ளடித்து சென்று விட்டார்கள் என மதுரவாயில் அந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து அந்த மர்ம நபரை குறித்து தேடப்பட்டு வந்த நிலையில 3 மணி நேரத்தில் குற்றவாளி வந்து வீட்டில் இருந்த பெண் சாந்தி தான் என போலீசார் தரப்பில் தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. தன் வீட்டில் கொள்ளை சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக புகார் அளித்த பெண்ணே தற்போது சாந்தி என தெரிய வந்த நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். போலீசார் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 மணி நேரத்தில் போலீசார் இந்த பெண் தான் குற்றவாளி என தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. மருமகன் வீட்டில மாமியாரே தன் கைவரிசை காட்டிதான் தன் மகள் வீட்டில் பெண் கொடுத்த வீட்டில வந்து இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டது பெரும் ஒரு சர்ச்சையை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. தூக்க மாத்திரை நைட் இரவே வந்து காலையில் செய்யக்கூடிய அந்த டிராமா நாடகத்தை அரங்கேற்பதற்காக இரவே தூக்க மாத்திரையெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு அது தண்ணீர்ல கலந்து ஸ்ப்ரேயை வந்து போல் அதை வந்து பயன்படுத்தி இருப்பார் என்பதும் தற்போது போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மதுரவாயில் சரகத்தில் இருக்கக்கூடிய உதவி ஆணையர் அவர்கள் வந்து தற்போது தனிப்படை அமைப்பு தேடப்பட்டு வந்த நிலையில இந்த பெண் தான் வந்து சிறுக சிறுக அந்த மருமகன் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை எடுத்துக்கொண்டு அந்த கூட்டுறவு வங்கியில் அடமானம் வைத்து அதை ரம்மி கேம் விளையாடுவதற்கு பயன்படுத்தியதும் தன்னுடைய மகனுக்கு கொடுத்ததும் என்பதும் தற்போது போலீசார் விசாரணையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்த நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு இது போன்ற சைடில் எங்க நம்ம வந்து நகைகள் நாம் தாம் தான் எடுத்தோமோ என்று தெரிந்து விடுமோ என்ற அச்சத்தில் இது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருப்பது போலீசார் விசாரணை வந்து தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதனால் தற்போது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சாந்தி வந்து தற்போது என் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னதும் வந்து தற்போது அதுவும் ஒரு நாடக கதை தான் என்றது தற்போது சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்து தற்போது மேற்கொண்டு பல விசாரணை அவர்களிடம் ஈடுபட்டிருக்கிறார். இதுதான் நகையா அல்லது வேறு ஏதேனும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நகைகள்லாம் வந்து கொள்ளையடித்திருக்கிறார் என்ற பல்வேறு கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தனக்குத்தானே வீட்டில் மருமகன் வீட்டில் தனக்குத்தானே மாமியார் இது போன்ற செயல் ஈடுபட்டது பெரும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகவே, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.